இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி அரசு துறைகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகிக்கும் ஊழியர்களின் விவரங்களை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையானது மத்திய பணியாளர்கள் மற்றும் பயிற்சி துறைக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் உயர் பதவியில் இருக்கும் ஊழியர்கள் சுழற்சி அடிப்படையில் பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டது. இது தொடர்பாக மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளிடம் விவரங்களை கேட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளில் உயர் பதவி வகிப்பவர்களின் விவரங்களை அறிக்கையாக தயாரித்து வழங்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கேட்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி அரசு இதுவரை எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யவில்லை என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு தலைமை செயலாளர் சரத் சவுகான் உத்தரவின் பேரில் அரசு செயலர் கண்ணன் அரசு துறைகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார். அதன்படி புதுவையில் உள்ள அனைத்து அரசு துறைகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் உயர்பதவிகள் இருப்பவர்களின் விவரங்களை உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.